ஒரு நாள் சந்தையில ரொம்ப கூட்டமா இருந்துச்சான். ஒரு வியாபாரி பொடலங்காய வித்துக்கிட்டு இருந்தாரு. அப்ப பொடலங்காய் கட்டுக்குள்ள இருந்து ஒரு பாம்பு வெளியே வந்துச்சு. கிராமத்தை சேர்ந்தவங்க அத பார்த்து உடனே பயந்து ஓடினாங்க. அத பார்த்ததும் பாம்புக்கு ரொம்ப பெருமையா இருந்துச்சான். என்ன பார்த்து பயந்து ஓடுறாங்க, இவங்கள பார்த்தா எனக்கு சிரிப்பு தான் வருது. கொஞ்ச நேரம் இவங்க கூட விளையாடி பார்க்கலாம். இப்படி அடிக்கடி மக்களை பயமுறுத்துறதே அது வேலையா வச்சுக்கிச்சு. ஒரு நாள் ஒரு முனிவர் அந்த பாம்பை கடந்து போனாரு. எப்பவும் போல தன்னோட புத்துல இருந்து அந்த பாம்பு ஊர்ந்து வெளியே வந்துச்சு. அந்த முனிவரையும் பயமுறுத்த முயற்சி பண்ணுச்சு. ஆனா அவர் ரொம்ப தைரியமா நின்னாரு. உனக்கு பயமா இல்லையா? பயமா? உன்ன பார்த்தா எனக்கு சிரிப்பு தான் வருது. சிரிப்பா? எவ்வளவு தைரியம்! ஆமா, இந்த மாதிரி விஷயங்களை செஞ்சு ஏன் உன் நேரத்தை வீணாக்குற? உன்னை பார்த்து எல்லாரும் மரியாதை கொடுக்கறதா நினைக்கிறியா? உன்னை பார்த்து எல்லாரும் பயப்படுறாங்க. உன்னை கண்டாலே யாருக்கும் பிடிக்கல. உன் செயலை மாத்திக்க, எல்லாருக்கும் உன்னை பிடிக்கும். அந்த முனிவர் சொன்னதை கேட்டு அந்த பாம்பு ரொம்ப வருத்தம் அடைஞ்சது. தன்னை தானே மாத்திக்கணும்னு அது முயற்சி பண்ணுச்சு. சில நாட்களுக்கு பிறகு அந்த முனிவர் மறுபடியும் அந்த வழியா வந்தாரு. அங்க அவர் பார்த்த காட்சி அவரை அதிர்ச்சி அடைய வச்சது. அந்த பாம்பு அடிபட்டு பரிதாபமா இருந்துச்சு. மத்தவங்கள பயமுறுத்தவோ கொல்லவோ கூடாதுன்னு தான் சொன்னேன். ஆனா சத்தம் போட கூடாதுன்னு சொல்லவே இல்லையே. உன்னோட பாதுகாப்புக்காகத்தான் கடவுள் அந்த தன்மையே உனக்கு கொடுத்திருக்காரு. தேவைப்படுற நேரத்துல அதை பயன்படுத்து, ஆனா தவறா பயன்படுத்தாத. சாமி சொன்னதோட அர்த்தத்தை அந்த பாம்பு புரிஞ்சுக்கிச்சு. அவர் சொன்ன அறிவுரைக்கு நன்றி சொல்லிட்டு அதோட இடத்துக்கு திரும்ப போயிடுச்சான். வலிமை இருப்பது தற்காப்பிற்காகவே.